அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு ஐ வில் சர்டன்லி நாட் அக்செப்ட் தட் அட் எனி பாயிண்ட் பீயிங் அ விமன் ரைட் அது என்ன சொல்ல வராங்கன்னா அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்க உண்மையிலேயே வந்துட்டு அஃபெக்ட் ஆனால் ஒழிய ப்ளீஸ் டோன்ட் யூஸ் இட் அஸ் அன் ஆர்மர் அதுதான் சொல்ல வராங்க லைக் தப்பா யாரையும் சொல்லிட வேண்டாமே நிஜமாவே யாரையுமே வந்து ஒரு பிரிவினையை கொண்டோ இல்லை வந்து அவங்களோட பிறப்பை கொண்டோ இல்லை தொழிலை கொண்டோ ஃபார் தட் மேட்டர் ஒருத்தவங்களை அப்படி வந்து லைக் அ ஃபெல்லோ ஹியூமனாக ட்ரீட் பண்ணிட்டு போகணும் யாருமே யாரையுமே ஜாதியை கொண்டோ இல்லை பிறப்பை கொண்டோ எதிரியும் பேசக்கூடாது ஐ எம் டோட்லி அகேன்ஸ்ட் இட் பட் நமக்கு ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்த அதே விஷயத்தை நம்ம வந்து மற்றவங்களை அஃபெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் இது தட் இஸ் ஒன் திங் அதில் அங்கே இங்கே வந்துட்டு ஸ்டே லாயல்டி ஆஃப் ஃபெய்த்துங்கிற மாதிரியெல்லாம் ஒரு விஷயங்கள் இருக்குது விச் இஸ் வெல்கம் நான் தனிப்பட்ட முறையில் அதை ரொம்ப பாராட்டுறேன் பிகாஸ் நிறைய சேனல்ஸில் கூட இன் தி ஏர் ஒரு பர்டிகுலர் ஃபெய்த்து நான் ஹிந்துசமே சொல்கிறேனே என்னோட ஃபெய்த்து என்னோட கடவுள்களை என்னோட சம்பிரதாய சடங்குகளை மட்டுமே நிறைய கமெண்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு சிச்சுவேஷனில் நம்ம ஏன் அதை வந்து எதிர்த்து கேட்காமையே இருந்தோம் அப்படிங்கிறது லைக் ஐ வில் ஈவன் பிக்கப் அ சேனல் ஒரு 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 கம்யூனிட்டி சேனல் ஓகே அதில் ஒரு மிகப்பெரிய மதகுரு ஒருத்தர் கொடுக்குற இன்டர்வியூவில் சொல்கிறாங்க கூட இருக்கிற இன்டர்வியூவர் வெரி ஸ்மார்ட்லி பிளேட் ஓகே கூட இருக்கிற இன்டர்வியூவர் கேட்குறாரு விக்கிரக வழிபாடு ரைட் உருவ வழிபாடு வந்துட்டு அதுக்கு ஈக்குவல் ஆனதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹீ இஸ் ரைசிங் எ குவஸ்டின் நோபடி ஸ்போக் அபவுட் இட் திஸ் வாஸ் பேக் இன் 2016 ஐ காட் ஸோ இன்ஃபியூரியேட்டட் யார் தான் பேசுவீங்க இதை பற்றி ஐ எம் எ லே பர்சன் என்னால் அதை பற்றி பேச முடியல சம்மன் ஷுட் டாக் அபவுட் இட் எனக்கு மற்றவங்க பேசுகிறாங்கங்கிறது எங்கே பேசி கோட் பண்ணியிருக்கிறாங்க ஒரிஜினலில் என்ன நடந்ததோ வி நோ த ஹிஸ்ட்ரி ரைட் யூ நோ பெட்டர் நடந்த ஒரு விஷயத்தை அங்கே இம்பர்சனேட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க ஏன் பார்க்கணும்னு வச்சிங்களேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யங் ஏஜஸ் டீன் ஏஜஸ் ஒரு 15 வயசுலேருந்தே சரிங்க பப்ஜிக்குமே போதைப் பொருளுக்குமே இந்த கூல் டிப்புன்னு ஒன்று சொல்லுவாங்க அதுக்கு வந்து ரொம்ப அடிமையாயிட்டாங்க அடிமையாகிட்டு அதுக்கப்புறம் புதுசு புதுசாக வர ட்ரக்ஸுக்கு எல்லாமே ஈஸியாக இந்த படத்தில் அதாங்க காமிச்சிருக்காங்க இந்த ட்ரக்ஸை வந்து எப்படி ஈஸியாக சப்ளை ஆகுது அப்புறம் அந்த கேம் வந்து எப்படி இந்த யங்ஸ்டர்ஸை வந்து அழிக்குது அப்படின்ற விஷயத்தை காமிச்சிருக்காங்க ப்ளஸ் வந்து போலி பிசிஆர் ஆக்டை போலியாக தங்களோட சுய லாபத்துக்காகவும் காழ்ப்புணர்ச்சிக்காகவும் பழி வாங்கிறதுக்காகவும் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத அந்த படத்தில் உடச்சி காமிச்சிருக்காங்க இது ஜாதி படம்ன்ற மாதிரி ஏங்க ஜாதி படம் மோகன்ஜி வந்து என்னது திரௌபதியத்தா ஜாதி படம் அப்புறம் வந்து ருத்ரதாண்டம் எடுத்தா ஜாதி படம் ஆனால் பாரஞ்சித் வந்து எந்த படம் எடுத்தாலும் அது சமூக நீதி படங்க சமூக நீதி படம் அவர் எடுத்தால் சமூக நீதி படம் மாரி செல்வராஜ் எடுத்தால் சமூக நீதி படம் அப்படியே வந்து படம் வர்றதுக்கு முன்னாடியே படம் வேறு லெவலுங்க ஹிட்டுங்க அப்படின்னு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் இதுவே இந்த படம் வந்து எந்த சாதியையும் எந்த மதத்தையும் துளி அளவு கூட புண்படுத்தலைங்க அந்த மாதிரி இருங்க படம் யாரையுமே எந்த சாதியும் சரி ஒரு குறிப்பிட்ட சாதி அந்த படத்தில் காமிச்சிருக்காங்களா கிடையவே கிடையாது எரியதுன்னு வச்சிங்களேன் யாருமே பேச துணியாத ஒரு கண்டென்ட்டுங்க தனி தமிழ் சினிமாவில் எத்தனையோ டேரக்டர் இருக்காங்க எந்த டேரக்டராவது இது வரைக்கும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் எவ்வளோ போலியான விஷயங்கள் நடக்குதுன்னு ஒரு ஆளாக சொல்லியிருக்காங்களா இல்லை வந்து மதமாற்ற ஸ்கேம் நடக்குது அது யாராவது ஒரு ஆள் சொல்லியிருக்காங்களா போதைப் பொருள் விவசாயம் அதை படித்திலாம் எக்கச்சக்க பேர் எடுத்துகிட்டாருங்க ஆனால் இந்த மக்களுக்கான ஒரு சாமானியனோட குரலாக வந்து ஒரு சாமானியனோட குரலாக வந்து இந்த படத்தை வந்து அவர் சொல்லியிருக்காருங்க ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் குறைஞ்சது ஒரு கிராமத்தில் 15 பேர் வந்து பிசிஆர் ஆக்ட் போடப்பட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பழிவாங்கப்படுறதுக்காக பிசிஆர் ஆக்ட் போட்டிருப்பாங்க ஏதாவது ஒரு தூண்டுதலில் பழிவாங்கப்படுறதுக்காக அந்த பிசிஆர் ஆக்டை எப்படி தப்பாக பயன்படுத்துகிறாங்க அதை ஒச்சி காமிச்சிருக்காருங்க மதம் மாற்ற ஸ்கேம் எப்படி நடக்குது இங்கே மதம் மாறுறது தப்புன்னு படத்தில் ஒரு துளி கூட சொல்லுங்க மதம் மாற்றது வந்து அவங்கவுங்களோட தனிப்பட்ட விஷயம் மதம் மாறுறது அவங்க எந்த கடவுள் வழிபாடு புரியுதோ அவங்க வந்து அந்த மதத்துக்கு மாறிக்கலாம் ஆனால் நீ ஒரு மதத்துலேருந்து ஒன்ஸ் யூ ஆர் கன்வெர்ட்டட் ஃப்ரம் இந்து டு கிறிஸ்டின் யூ ஆர் பிலாங் டு கிறிஸ்டியன் நீங்கள் வந்து இந்துவிலேருந்து கிறிஸ்டியன் கன்வெர்ட் ஆகினா நீங்கள் கிறிஸ்டியனுங்க பிசியில் தான் வரணும் ஆனால் நீங்கள் வந்து பிசியில் வந்துட்டு நீங்கள் எம்பிசியில் இருந்துட்டோ எஸ்சியில் இருந்துட்டோ எஃப்சியில் இருந்துட்டோ அதை அனுபவிக்கக்கூடாது
அது என பட்டியலின மக்களுக்காக மிகவும் பிற்படுத்த மாட்ட மக்களுக்காக அந்த சலுகைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதை வந்து கிராப் பண்ணுறது வந்து திருடுறதுக்கு சமங்க. அதை ஒச்சி காமிச்சிருக்காருங்க படத்தில். இந்த படத்தை பற்றி தப்பாக பேசுகிறவங்களுக்கு என்ன சொல்ல, தப்பாக பேசுகிறவங்க வந்து படத்தை பார்த்துட்டு தப்பாக பேசுங்க. படத்தை பார்த்துட்டு எவ்வளோ வேணால் தப்பாக பேசுங்க, பேச முடியாது. எத்தனையோ பேர் நோஸ் கட் பண்ண பார்த்தாங்க அவரை, நீ ஜாதி படம் தான் எடுக்கிற அப்படின்னு எல்லாருக்கும் பதிலடி கொடுத்துட்டாருங்க. அப்புறம் என்னங்க, யாரும் வந்தாலும் நேற்று படம் வருமானே சந்தேகமாக இருந்துச்சுங்க, கோர்ட்டில் கேஸ் போயிருந்துச்சு, படம் வருமானே சந்தேகமாக இருந்துச்சு. இன்றைக்கி படம் வந்திருக்கு, கோர்ட்டு கேஸு சென்சார் போர்டு எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கு. தமிழக காவல்துறை அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கும், கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுக்கும், தமிழக அரசு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். ஏங்க பேச துணியாத ஒரு விஷயத்தை பேசியிருக்காருங்க, அப்போ பாதுகாப்பு கொடுத்து தானே ஆகணும். கட்சி ரீதியாகவும் சப்போர்ட் இருக்குல்ல, கட்சி ரீதியான சப்போர்ட்னு வச்சிங்களேன், எல்லா பார்த்தவங்க வெளியே வந்து அந்த விஷயத்த பேசியிருக்காங்க, மேக்ஸிமம் எல்லா கட்சியிலையும் பேசிட்டாங்க. அதை வந்து எல்லா அரசியல் தலைவரும் பார்த்துட்டு கண்டிப்பாக நல்ல ரிவ்யூ கொடுப்பாங்க. இது வந்து யாரை புண்படுத்தும், யாரை மனசுலிக்க வைக்கணும் வச்சிங்களேன், இந்த போலியாக மேடையில் பேசுகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக மனசுலிக்க வைக்கும். இந்த ஆவுனா வந்து இந்து மத கோயிலில் இருக்க பொம்மை எல்லாம் அசிங்கமான பொம்மைங்கள்ன்றது, அப்புறம் பார்த்தா வடப்பாயாசத்தோட அம்மாவாசிக்கு வந்து வழித்து நக்கிறது, இந்த மாதிரியான தலைவர்களை வந்து பக்காவாக எப்படிலாம் பதிலடி கொடுக்க முடியுமோ, எப்படிலாம் அடித்து துவைக்க முடியுமோ செம்மையாக துவைச்சிருக்காரு. மோகன்ஜிக்கிட்ட அடுத்து என்ன மாதிரியான படம் எடுப்போம்? மோகன்ஜிக்கிட்ட அடுத்தது நாங்கள் வந்து ஒரு வில்லேஜ் ஓரியன்ட் மூவி எதிர்பார்க்குறோம். படத்தோட மேக்கிங் எப்படி இருக்குது? படத்தோட மேக்கிங்லாம் வந்து சொல்ல வார்த்தை இல்லைங்க, நான் எதிர்பார்க்கலைங்க. மோகன்ஜி அண்ணாக்கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு மேக்கிங் எதிர்பார்க்கல. திரௌபதி மேக்கிங் இல்லை, மேக்கிங் இல்லை, மேக்கிங் இல்லை. ஆமாம், மேக்கிங் இல்லை. 55 லட்சத்தில் என்ன எடுக்க முடியுமோ அதான் எடுத்தாங்க. இதில் பட்ஜெட் ஏதோ பெருசு செஞ்சு காமிச்சிருக்காரு. எனக்கும் எல்லா வித்தியும் தெரியும், செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு செஞ்சு காமிச்சிருக்காரு. படத்தை பார்த்துட்டு ட்ரோல்லாம் பண்ண முடியாதுங்க, எதுவுமே ட்ரோல் பண்ணுறது கண்டென்டே இல்லைங்க உள்ளே. தர்ஷா குப்தா அப்படின்னு நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக தர்ஷா குப்தா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த படத்தில் மேக்கப்பே இல்லாமல் நடிச்சிருக்காங்க. செம்ம ரியாலிஸ்டிக்காக இருக்குங்க, பவர்ஃபுல்லான டைலாக்ங்க. எப்படி அவங்க இந்த மாதிரியான டைலாக் பேசுகிறாங்க, எப்படி இந்த மாதிரியான டைலாக் டெலிவரி பண்ணுறாங்கன்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. தர்ஷா குப்தா நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் நிறையா கிளாமரஸாக தான். ஆமாம், ஆக்சுவலாக அவங்க இன்டர்வியூ பார்த்தேன், ஒரு துளி கிளாமர் கூட கிடையாதுங்க. அவங்க வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருக்காங்க, அந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காங்க, எங்களுக்கு பிடிச்சிருக்கு.